பூமி சிதா சீரியல் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் நான் ஃபுல் லோடிங் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. தமிழா வந்து மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டே இருக்காங்க. என்னடா அது, லேக்காலேருந்து யாருமே எந்த உண்மையும் கண்டுபிடிச்சி சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப பத்மநாபன் அந்த ஹிட்டி பொண்ணு இருக்காங்களே அந்த ரூமுக்கு வந்து ஒருத்தவங்க உள்ளே வந்து போகிறாங்க. சார், இங்கே யாரும் ஒருத்தவங்க இருக்காங்களா, நான் பார்க்க வந்திருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மீன் வந்து ராணிக்கிட்ட கொடுத்தாங்களே அவங்க வந்து கண்ணா அப்படின்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. சரிம்மா நான் பேசிக்கிறேன்னு சொல்லி பத்மநாபன் வந்து மாஸ்க் போட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை? இல்லை, இங்கே ஒருத்தவங்க வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டை காணுன்னு, அதனால தான் ஒவ்வொரு ரூமாக வந்து தேட சொன்னாங்க, அதனால தான் வந்தோம், வேறு ரூமில் வந்து போய் பாருங்கள், இங்கே தான் நாங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொன்னோன்னே உடனே கொடுக்கணும்னு வெளில வந்து போகிறாங்க. அவங்க ஒரிஜினல் கெட்டப்புக்கு வந்து மாறுறாங்க. வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா லேக்கா தான். தமனாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. தமனா, நான் அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன், மனோ இருக்கிற இடமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ தான் காப்பாற்றணும். என்னது, நான் காப்பாற்றணுமா, நீங்களே காப்பாற்றிருக்கலாம்ல, நான் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ண போக மனோவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுனா, அதனால தான் நான் ரூம் லொக்கேஷனை உனக்கு சொல்லிடுறேன், டக்குன்னு வந்துடணுன்னே இதான் நம்பரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல லேக்கா சொன்னோன்னே அப்படியே கொடுக்கணும்னு கீழே இறங்கி வராங்க. ஒரு பக்கம் ராணியை வந்து காட்டுறாங்க. ராணிக்கு இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப சித்தார்த்துக்கே சந்தேகம் வந்துடுது. என்னடா அது, ஆரம்பத்தில் நல்லா இருந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ இது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டுட்டு சித்தார்த்தும் வேக வேகமாக அந்த ரூமுக்கு வந்து வந்துடுறாங்க. சித்தார்த் வந்தோடனே, சித்தார்த் என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது, அதனால தான் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக உங்ககிட்ட வந்து பேசலான்னு வந்திருக்கேன்னோடனே, ஆமாயா எனக்கும் இங்கே நடக்கிறது ஒன்றுமே புரியலன்னு சொல்லி ராணி வந்து பேசுகிறாங்க. எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குங்கிற மாதிரி ராணி வந்து ஒரு வார்த்தையை வந்து சொன்னோன்னே, என்ன மேடம், இங்கே இருக்கிறப்ப வரைக்கும் நல்லா தானே மேடம் வந்திருந்தா, இப்போ என்ன மேடம் இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடு சித்தார்த் வந்து அழுகுறாங்க. அப்போன்னு பார்த்து தமிழ்நாட்டை வந்து பணம் வாங்கி இது மாதிரி பிரச்சனை பண்ணலாம் இருந்தாங்களே அவங்க வந்து பேசுகிறாங்க, இது மாதிரி ஆயிருக்கும் சார், அதனால தான் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே பேரெதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க, இது மாதிரியா, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த் வாங்க வெளியே போகலாம், எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ராணியை அந்த ரூம் ஊட்டி வெளில வர பார்க்குறாங்க. மேடம் நீங்கள் இங்கேயே இருங்க மேடம், சார் தான் போயிருக்காருல, திருப்பியும் வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வருவாங்க, அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க, எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி தான் ராணியை சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. பத்மநாபனும் அந்த மீன் பொண்ணும் இருக்கிற வேண்டிய இடத்துக்கு வந்து கரெக்டாக வந்து தமனா வந்து வந்துடுறாங்க. தமனா இங்கே வரதை பார்த்தா எனக்கே சந்தேகமாக இருக்கேன்னு சொல்லி பத்மநாபன் வந்து யோசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து மாஸ்க் போட்டதுனால அவங்க யார் என்ன ஏதுன்னு தமனாக்கு வந்து தெரியல, இவன் யார் என்ன ஏதுன்னு தெரியும், மாஸ்க் போட்டேன்னா நீ மீன் பொண்ணுங்கிற விஷயம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. தமனா, மரியாதையாக சொல்கிறேன், உன்கிட்ட நான் பல டைம் வந்து தோற்று போயிருக்கேன், இந்த வாட்டி தோற்று போக தயாராக இல்லை, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிற மாதிரி தமனா வந்து சொல்கிறாங்க. ஏய், நான் என்ன அவனை பார்த்தா பயந்துருவேன்னு நினச்சியா, சரி எனக்கு இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லி பத்மநாபன் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு ஆளை தான் அனுப்பிச்சு வைக்கணும்னு பார்த்தேன், நீயே வந்து வசமாக வந்து சிக்கிட்டல அப்படின்னு சொல்லும்போது நீ யார் என்ன ஏதுன்னு நான் உன்னை பார்க்காம விடமாட்டேங்கிற மாதிரி தமனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நொடின்னு பார்த்து ரகுவரனும் அந்த ரூமை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன தமனா, இவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்களா? ஆமாம் சித்தப்பா, இவங்களோட ஆட்டத்தை முடிச்சு வைக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ரகுவரனும் தமனாவும் பேசும்போது யாரோட ஆட்டத்தை யார் முடிச்சு வைக்கிறதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பத்மநாபன் வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து மனோக்கு பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க. ஒன்றை வந்து அவங்க ரெண்டு பேரும் அரண்டு போயிட்டாங்க, வேணாம் 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 வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. என்ன நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, ரெண்டு பேரும் மரியாதையாக முட்டி போடுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே தமனாவும் ஒரு பக்கம் பத்மநாபன் வந்து சொன்னதுனால ரகுவரனும் அப்படியே முட்டி போடுற மாதிரி ஆயிடுச்சு. நீ வந்து அவங்க ரெண்டு பேரும் கட்டி போடுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல மீன் பொண்ணுக்கிட்ட நம்ம பத்மநாபன் உடனே வந்து அவங்க கட்டி போடுற மாதிரி காட்டுறாங்க. சித்தார்த் வெளியில் வந்தோடனே அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. என்ன தான் பிரச்சனை, எனக்கு தெரிஞ்சே அவனுங்கிற மாதிரி சித்தார்த் வந்து ஆதங்கப்பட்டு பேசினோன்னே தாத்தாக்கு பாட்டிக்கு தர்ஷினி மலர்வழி எல்லோரும் வந்துடுறாங்க. என்ன தான் பிரச்சனை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது சார் இது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க சித்தார்த். என்னையா நினச்சிட்டு இருக்க, என்ன இது மாதிரிலாம் நம்பவே முடியல, தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இப்போ தான் வந்து நம்பிக்கையே வந்திருக்கு, அந்த நம்பிக்கையை வந்து பிரிச்சிடாதீங்க, நம்பிக்கையை காப்பாற்றுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம பாட்டி வந்து கெஞ்சுறாங்க. என்னங்க பண்ண முடியும், யதார்த்தம் இதானே அப்படின்னு சொல்லும்போது ராணி வந்து மாசாக வந்து ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. என்னமோ சொன்னீங்களே பிரச்சனையாக இருக்குன்னு, தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. நம்ம ராணி, இல்லைம்மா இவங்க சொல்கிறது தான் கரெக்டு, கொஞ்சமாவது வந்து அனுசரணையாக நடந்துக்கங்கிற மாதிரி எழுத்தெல்லாம் பேசக்கூடாதுன்னு தமனாக்கிட்ட பணம் வாங்கினாங்களே அவங்க வந்து சொன்னோன்னே என்னடா நடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கன்னத்திலே வந்து பலார் பலார்னு வந்து அடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராணி வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னது பிரச்சனையா, என்ன நினச்சிட்டு இருக்க, ஆரம்பத்துலேருந்து தம்பி நான் உன்னை கவனிச்சிக்கிட்டு தான் இருந்தேன், நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, என்னோடய பாப்பா
மிகப்பெரிய ஆள். அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி பொம்மியோட கதை, சித்ராங்கிற பொண்ணு யார் என்ன ஏதுன்னு ஒட்டுமொத்த வரலாறையும் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி தான் வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டிலேருந்து கிளம்புறப்போ ஒரு சாமியார் வந்து வந்தார்ல, அதே சாமியார் வந்து ட்ரம்ஸ் வாசிச்சுக்கிட்டே வந்து சித்தார்த்தோட என்டையர் ஃபேமிலிக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. வேற லெவல் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ராணி சொல்கிறது எல்லாம் சத்தியமான உண்மை. இப்போ சோதிச்சு பாருங்கள், எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ராணி எப்போதுமே வந்து நம்பிக்கையை வந்து இழக்க மாட்டா, அவள் ஒரு தெய்வ பிறவி அப்படி இப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சாமியார் எப்படிம்மா இங்கே கரெக்டாக வந்தாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இவங்களாம் எப்படிப்பா இங்கே வராங்க, செக்யூரிட்டியெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு அவரை கீழே போய் சொல்லணுன்னே, சதியை யாராலையும் முறியடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சதியை முறியடிக்கிறது தான் ராணியோட ஒரே எண்ணமும் அபிப்பிராயமாக இருக்குங்கிற மாதிரி அதிரடியாக மாசாக வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். தமனா, உன் ஆட்டம் இப்போ என்ன ஆக போகுது தெரியுமா? இத்தனை நாளாக வந்து நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், பல்ல கடிச்சிக்கிட்டே, ஆனால் நீ ஓவராக தான் விளாண்டுட்ட, என்கிட்டயே வந்து நீ விளாட்டை வந்து காட்டிட்டல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு பத்மநாபன் வந்து மாஸ் பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம். இன்றைக்கி நான் யாரையாவது ஒருத்தரை பத்திரமாக வந்தால் அமுச்சு வைக்கணும்னு நினச்சேன், அது நடக்க போகுதுன்னு நினச்சா பொம்மியோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி நான் நிறைவேற்றிடுவேன்னு, வேணா வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல தமனா வந்து காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம். வேணாமா, ஏய் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பியும் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து நடக்க போகுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்,